நல்ல ஆண்டவரன் ரசகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கிருவையும் சமாதானமும் உங்களிடத்தில் அதிகமாக பெருகுவதாக பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவருடைய யூடியூப் சேனல் கக் செய்யப்பட்டிருக்கின்றது அதிகமான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சேனல் ஆகும் அது எத்தனையோ கிறிஸ்தவ சேனல்கள் யூடியூப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு மற்ற சேனல் ஈடு ஆகுமா என்பது எனக்கு தெரியலை தனிப்பட்ட ரீதியாக நான் பல ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கின்றேன் வேதாக சத்தியங்களை ஆழமான சத்தியங்களை அதிகமான வெளிப்பாடுகளை அதிகமான விளக்கங்களை கொண்டதாக அதிகமான வீடியோக்கள் அந்த சேனலில் இருந்தது நான் அதிகமான வீடியோக்களை இருக்கின்றேன் நீங்களும் ஒருவேளை இந்த காரியங்களை அறிந்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த சேனல் கேக் செய்யப்பட்டிருக்கின்றது தயவு செய்து இவைகளை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சில வேளை ஒருவேளை அது மறுபடியுமாக கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது ஒருவரும் இதை குறித்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி இயேசுவை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இன்று காலையில் இருந்து அது செயல் இழக்கப்பட்டு அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் ப்ரைவேட் ஆக்கப்பட்டு யாருமே பார்க்க முடியாமல் பண்ணப்பட்டிருக்கிறது இது ஒரு பயங்கர ஒரு ஒரு தாக்குதல் நிச்சயமாக இதன் பின்னணியிலே பிசாசு தான் இருக்கிறான் ஆகவே யார் இதை செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அது தேவையும் இல்லாத ஒன்று ஏனென்றால் இந்த சேனல் மூலமாக யாரோ பயப்பட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஹக் செய்யும் அளவுக்கு அவர்கள் முனைந்திருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு நல்ல அடையாளம் யாரோ பயந்து இதை செய்திருக்கிறார்கள் கர்த்தர் கர்த்தர்கஸ்தோத்ரம் ஆனால் என்னுடைய சேனலை பார்க்கின்ற ஆயிரக்கணக்கான அல்ல இப்போது லட்சக்கணக்கானோருக்கு தெரியும் இது மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற ஒரு சேனலோ குறை தேடுகின்ற ஒரு சேனலோ அல்ல இந்த அலைவரிசையிலே கருத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு வருகிறோம் அப்போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியம் செய்த பவுல் அடியார் பேதுரு அடியார் நம்முடைய நாதர் இயேசு அப்புறம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இவர்கள் யாருமே இணையம் வைத்திருக்கவில்லை இவர்கள் யூடியூப் வைத்திருக்கவில்லை ஃபேஸ்புக் வைத்திருக்கவில்லை ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்தவம் தேவனுடைய வார்த்தையிலே வளர்ந்து கொண்டு வருகிறது ஆகவே இந்த ஒரு யூடியூப் சேனலை இவர்கள் முடக்கிவிட்டார்கள் என்று அவர்கள் ஏதோ தேவனுடைய ராஜ்யத்தை முடக்கிவிட்ட மாதிரி நினைக்கக்கூடாது அது முட்டாள்தனமான ஒன்று அடுத்தது இந்த வீடியோக்கள் எல்லாம் நம்மிடத்துல இருக்கின்றன நாம் யூடியூபிலே அதை ஏற்றிவிட்டு மற்ற வீடியோஸ்களை அழித்து போடவில்லை பார்ப்போம் இந்த அலைவரிசையை மீள பெற்றுக்கொள்ள பார்ப்போம் முடியவில்லை என்றால் நமது வீடியோக்களை நாம் இன்னும் ஒரு புதிய அலைவரிசையை தொடங்கி அதிலே பதிவிடுவோம் அதையும் முடக்கினால் இன்னும் ஒன்று தொடங்குவோம் எத்தனையோ பேர் என்னுடைய செய்திகளை எடுத்து தங்கள் தங்கள் யூடியூப் சேனல்களிலே அவர்கள் போட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் நமக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அல்ல ஆனால் இணைந்து இதை மறுபடி பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் நீங்கள் என்னுடைய செய்தியை பார்ப்பவராயிருந்தால் உங்களுக்கு முடியும் முகநூல் வழியாக ஃபேஸ்புக் வழியாக அல்லது உங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக வழியாக கூகுள் உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் இருக்குமானால் அதன் வழியாக இந்த சேனல் நமக்கு மீண்டும் பெற்றுத்தாருங்கள் இது பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது இல்லை ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் முறையிட்டால் யூடியூப் கம்பெனியினர் அதை கருத்திலே கொண்டு அவர்கள் இதை குறித்த நடவடிக்கை எடுத்து நமக்கு அந்த மறுபடியுமாக அந்த சேனலை நமக்கு கிடைக்க செய்வார்கள் என்ற ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது ஆகவே தயவு செய்து எங்களோடு இணைந்து இந்த யூடியூப் சேனலை மறுபடி பெற்றுக்கொள்ள முயற்சியுங்கள் இது என்னுடைய சேனல் அல்ல இது நம்முடைய சேனல் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது ஆகவே இது பணம் சம்பாதிக்கவோ என்னை பிரபலப்படுத்தவோ பிரசித்தப்படுத்தவோ ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனல் கிடையாது கருத்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு கொடுத்த சேனல் ஆகவே இது நம்முடையது நாம் ஒன்றாக இணைந்து தயவு செய்து உங்களுடைய முகநூல் வழியாக பதிவிடுங்கள் ஜிமெயில் வழியாக எழுதுங்கள் அவர்களுக்கு யூடியூப் சேனல் உங்களுக்கு இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த சேனல் நமக்கு வேண்டும் என்று இது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு தசம் ஏழு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்றோம் இருக்கின்றார்கள் அத்தனை இமெயில்கள் போனாலே யூடியூப் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் ஆகவே நாம் இணைந்து இந்த காரியத்தை செய்வோம் தயவுசெய்து எனக்காக எங் எங்களுடைய குடும்பத்துக்காக எங்களுடைய ஊழியத்துக்காக பெல்வூடுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு எங்களுக்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் தொடர்ந்து தர வேண்டும் எங்களுக்கு நிறைய உங்களுடைய ஜெபம் தேவை எங்களோட நீங்கள் நின்று கொள்ளுங்கள் இணைந்து இந்த இந்த இழந்த யூடியூப் சேனலை மறுபடி நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்